ஏஷாம் தப பிரம்மச்சரியம் ஏஷு சத்யம் பிரதிஷ்டிதம் தேஷாம் அசௌ விரஜே பிரம்மலோக ஆசிரியமான உபனிஷத் வாக்கியம் இவனுக்கு தான் பிரம்மலோகம் கிடைக்கும் யாருக்குன்னு ஒரு குழு கூடி இருக்கு இப்போ பிரம்மலோகம் தடைய போகிறோம் இவர் ஒருத்தர் சொல்கிறார் இவனுக்கு தான் கிடைக்கும் திரும்ப ஒரு கதை கேளுங்க இவனுக்கு தான் கிடைக்கும் இல்லை இல்லை அவனுக்கு தான் கிடைக்கும் இல்லை இல்லை அவனுக்கு தான் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டிப்போ ஏஷாம் தபா யாரிடத்துல சிறந்த தவம் இருக்கோ காயக்லேசம் பண்றாரோ சாப்பிடாத பட்டினி கடந்து உடம்ப வாட்டுகிறாரோ அவருக்கு தான் முக்தி கிடைக்கும் ஏஷான் தபஹ அடுத்து சொன்னார் யார் இடைவிடாத பிரம்மச்சரியத்தை அனுட்டிக்கிறாரோ அவர் தான் மோக்ஷம் போவார்னார் இவர் தவம்னு சொன்ன உடனே கைகாலே இல்லாதவன்லாம் எப்படி தபஸ் பண்ணுவான் அவன் மோக் போனமே நீர் சொன்னது தப்புன்னுட்டார் ஆச்சாரியர் அடுத்து பிரம்மச்சரியத்தை அனுட்டிப்பவண்ணா அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன்லாம் மோட்சம் போக மாட்டானா நீர் சொல்றது தப்புன்னுட்டார் அடுத்த ஒருத்தான் ஏஷாம் சத்தியம் சத்தியமே பேசுறவன் மோட்சம் போறான்னா அப்படின்னு சொன்னிருந்தா திருடி இந்த மோட்சம் போனாரா இல்லையா யார் அசத்தியம் சத்தியம் பேசுறவாள்லாம் போயிடுவாள்னு சொன்னா அதுக்கு ஆச்சாரியன் திருப்பி கேட்கிறார் இந்த சத்தியம் ஒத்து வருமானு கொஞ்சம் பாருன்னார் ஒருத்தர் யமுனை கரையில் நிறைய ஆமைகள்லாம் இருக்கும் அந்த ஆமைய ஒருத்தம் போட்டு பெரிய கம்ப வச்சிருந்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் அடிச்சிருந்தா ஆமை படலை ஓட்டுல அடி விழுந்தா அதுக்கு என்ன போச்சு அதனால நிம்மதியா படுத்திருந்தது பக்கத்தாப்புல நம்மாட்டம் ஒருத்தர் போனார் அவருக்கு ஜீவகாருண்யம் கிடையாது போனவர் அந்த ஆமையை பார்த்துட்டு என்ன இந்த பைத்தியக்காரன் ஓட்டில் போட்டு அடிச்சுட்டு இருக்கான் ஆமையை திருப்பி போட்டு வயத்தில் அடிச்சான்னா ஆமை போகும் அதனால் உண்மை உண்மை அதுதான் அதனால இந்த பக்கத்தில் இருக்கிற தோலை தொட்டு பைத்திகாரத்தனமா ஓட்டில் போட்டு கொம்பால் அடிக்காதே திருப்பி போட்டு ஓங்கி அடி தானே போடும் சொல்லுட்டான் இவன் பொறுட்டு போயிட்டான் ஆமையை அவன் குப்பரை போட்டான் ஓங்கி கம்பால கழியால ஒரு அடி வச்சான் பிராணப்படுத்த ஆமைக்கு இவன் இப்ப சத்தியம் சொல்லிட்டானோ இல்லையோ இவர் ஆச்சாரியன் சிஷனை பார்த்து கேட்கிறார் சத்தியம் சொன்னவன் மோட்சத்துக்கு போடுவான்னு சொன்னியே இவன் ரொம்ப நல்ல சத்தியம் சொல்லியிருக்கான் இப்போ இவன் போவானா அப்படின்னு ஆச்சாரியன் கேக்குறார் அதுக்கு அடுத்தது அவரே பதில் சொல்றார் சத்தியம் பூதஹிதம் புரோக்தம் எந்த ஜீவராசிக்கும் துன்பம் நேராத சத்தியத்தை எவன் பேசுகிறானோ அவன் மோட்சம் அடைவான் அப்படின்னு சேர்த்ததுக்கு அர்த்தம் இப்போ ஏன்னா எந்த ஜீவராசிக்கும் துன்பம் வந்துடக்கூடாது అప్పుడు తుపమీలా సత్యం పేసినాల్ అడేరాన్ ఇప్పటి సత్యం ప్రతిష్ఠితం తేషాం అసౌ విరజే బ్రహ్మలక